இறக்கங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய திவ்ய தரிசனத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. நாம் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதமான காட்சிகளை நாம் தரிசித்து வருகிறோம். ஆண்டவர் தன்னை நேசிக்கிற மனிதர்களுக்கு அவர்களை தாழ்விலிருந்து உயரத்தில் எடுக்கிறார் என்று பார்த்தோம். அவர் தாழ்விலிருந்து உயரத்தில் எடுக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய மிகப்பெரிய ரட்சிப்புக்கு முன்பாக அவர்களை தாழ்வில் சில நாட்கள் தரித்திருக்க பண்ணுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். மற்ற உலகத்தின் மக்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்காதவர்கள், ஆண்டவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதவர்கள், அவர்களுக்கு இந்த தாழ்விலே தரித்திருக்கிற அனுபவங்கள் வருவதில்லை. அவர்களுக்கு வந்து சில பேருக்கு உயர்வு 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 என்று தடையில்லாத ஒரு ஓட்டம் அவர்களுக்கு இருக்கும் இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையிலே. ஆனால் நீதிபான்களுடைய அந்த உயர்வு நடுப்பகல் மாதிரி இருக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் தாழ்வுகள் சில சமயம் அவர்களிடத்திலே சரித்திருக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு இடரலான காரியமாய் பல்வேறு இடங்களிலே நேரங்களிலே இருக்கிறது. ஏன் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் ஏன் கொடுக்கப்படவில்லை, எனக்கு ஏன் இந்த கடினமான ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம இடத்துல அநேக பேர் நம்ம அப்படி யோசிக்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அப்படி யோசித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். தாவீது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதன் என்று பெயர் வாங்கினான். ஆண்டவர் அவனுடைய நல்ல செயல்களையும் தேவனுக்கு பிரியமான அவன் செய்த காரியத்தை தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவர் நினைவு கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உயரிய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த தாவீது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா நிறைய தாழ்வுகளும் அந்த தாழ்வுகளிலே தரித்திருக்கும் ஒரு சந்தர்ப்பமும் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அந்த தாழ்வுகளை அவன் எப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தினான் என்பதுதான் நாம காணப்போகிற தேவ கிருபை, நாம காணப்போகிற
அந்த தேவ தரிசனத்தின் இறுதிய காட்சிகள் என்று. இன்றைக்கு வந்து இதற்கு ஆதாரமாக கிட்டத்தட்ட 24 வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு அருமையான காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 1 மொத்தம் 24 வசனங்கள். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாக இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாலு காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சிங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையில் பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினத்தினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்பிவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகால் துருபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியா இருக்கார் என்றாள். அப்போது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி, அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோட அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்போது சவுல், நீ இப்படி என்னை எழுத்து என் பகைஞ்சனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகால் இடத்தில் கேட்டான். மீகால் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள்.
ஆண்டவர் வந்து பயங்கரமான பாதையிலே நாம் தரித்திருக்கும் போதோ இல்லை அந்த பாதையிலே நாம் நடக்கும் போதோ எப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி அதுக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ரகசியத்தை இந்த வேத பகுதியிலே புதைத்து வைத்திருக்கிறார். நம்மள வந்து சில பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். தாவீதுடைய சூழ்நிலை என்ன? தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு விரோதி, ஒரு பயங்கரமான ஈவு இரக்கம் இல்லாத ஒரு விரோதி இருந்தான். யோனத்தான் வந்து சவுளுடைய மகன், தாவீதை உயிரை மாதிரி நேசிக்கிறான். அவன் போய் தன்னோட தாவீதுக்காக ரொம்ப வேண்டுதல் செஞ்சு, அப்பா அவனை வந்து நீங்க தாக்க கூடாது, அவனை வந்து அவன் மேல அவனை நீங்க வந்து இந்த மாதிரி தீமை செய்யக்கூடாது, அவன் இந்த மாதிரி எல்லாம் நன்மை செய்திருக்கிறான் என்று சொல்லி எவ்வளவோ பேசி அதுக்கப்புறம் அவனுடைய மனது மாறின மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆனால் மாறின அந்த மனதை அந்த பொல்லாத ஆவி மறுபடியுமாய் அவனை வந்து கலைத்தது என்று பார்க்கிறோம். அப்படி பண்ண உடனே உடனடியாய் இவனை கொன்று போட வேண்டும் என்று தீய ஆவிகளின் முந்ததியினால் சவுல் வந்து கொன்று போட நினைக்கும் போது தாவீது தப்பி ஓடுகிறான். சில நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். நிறைய நேரத்துல வந்து அந்த ஆறுதல் வந்து பர்மனண்டா இருப்பதில்லை. நம்ம வந்து திரும்பி நம்ம வேறு இடத்திற்கு போவதற்காக தேவன் ஒரு வேலை கொடுத்த ஒரு தற்காலிக ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம். தாவீது அந்த தற்கால அமைப்பு என்று அறிந்திருந்தானோ என்னமோ, நாமன் வந்து ஈட்டி வருவதற்கு தயாராக இருந்ததினாலே தப்பி ஓடினான். தப்பி ஓடும்போது நம்ம நேரா அவனுக்கு எங்கேயும் புகலிடம் இல்லை, சாமுவேலிடத்திலே போகிறான். சாமுவேலிடத்திலே என்ன இருக்கிறது? சாமுவேலிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறதா? சாமுவேலிடத்திலே அதிகாரம் இருக்கிறதா? சாமுவேலிடத்திலே அணிவகுத்த ஆட்கள் இருக்கிறார்களா? யாருமே இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாரை விட மேலாக ஒரு சக்தி சாமுவேலிடத்திலே இருந்தது. அந்த சக்தி எவர் மூலமா எப்படியா இருந்தது? அந்த சக்தி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொண்ட மனிதர்கள் சாமுவேலின் மத்தியிலே இருந்தார்கள். சாமுவேலுக்கும் அந்த அபிஷேகம் இருந்தது. சாமுவேல் வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு சிறிய ஒரு அமைப்பை வைத்து தன்னுடைய ஓய்வு நாட்களை கழித்து கொண்டிருந்தான். அந்த அமைப்பினர் அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தினசரி நிரப்பப்பட்டவர்களாய் தீர்க்க தரிசனம் சொல்பவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஆயுதம் எல்லா ஆயுதங்களை விட பெரிதானது என்று வாசிக்கிறோம். இதைவிட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கும் இடத்துல விடுதலை இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களும் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, நம்மை பகைக்கிற மனிதர்கள் நம்மை நன்மை செய்தாலும் நமக்கு தீமை செய்கிறார்கள். ஏன்? அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருப்பதினாலே அந்த மாதிரி தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நன்மை செய்தோம், உதவி செய்கிறோம், தீமை செய்கிறார்களே என்று சொல்லு. அதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் இருக்கும் அந்த பொல்லாத ஆவிகளின் தாக்கங்கள். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? நாம ஆவியிலே நிரம்பி இருந்தால் நம்மிடத்திலே பொல்லாத ஆவிகளின் தாக்கங்களோடு உள்ள மனிதர்கள் வரும்போது அந்த ஆவிகள் அவர்களை விட்டு ஓடி விடுகிறதை பார்க்கிறோம். அந்த சம்பவம் தான், அந்த காட்சியை தான் இன்றைக்கு வாசித்து கேட்டீர்கள். சாமுவேலும் தாவீதும் எங்கே இருக்கிறார்கள்? தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய பர்வதம் எப்படிப்பட்டது? தேவனுடைய பர்வதம் பரிசுத்த ஆவியானவரினால் நிறையப்பட்டது. ஆண்டவர் வந்து கடைசி நாட்களிலே என்னுடைய ஜனங்களுக்கு ஆவியானவரை நான் அருளை செய்வேன், ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இருந்ததை விட இப்ப அதிகம். தீங்குகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்களிக்கப்பட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்?
அவரினால் நிரம்பி இருந்தால் போதும். எவ்வளவுதான் தீமை வந்து மனிதர்கள் தீய ஆவிகளின் முந்ததிலினால் நமக்கு விரோதமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களும் அவையெல்லாம் வாய்க்காமல் போகும்படியாய் தேவன் நம் மத்தியிலே வந்து இறங்கி இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் ஒரு முறை இரண்டு முறை அல்ல, மூன்று முறை தேவன் தன்னை அவர் சத்தியராய் அவர் மனிதர்கள் மீது மனதுருக்கம் உள்ளவராய் தன்னுடைய வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராய் நாம் இன்றைக்கு வாசித்த காரியத்திலே காண்பிக்கிறார். முதலாவது ஒரு கூட்டம் போது சவுலுக்கு இருக்கும் ஆவியின் ஆதிக்கம் இவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் சாமுவேலும் தாவீதும் எங்கே இருக்கிறார்கள்? தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறார்கள். அந்த ஆவியின் தாக்கம், அந்த ஆவியின் நிறைவு சுனாமி மாதிரி வந்து வாரி கொண்டு போகிறது, தீமைகளை வாரி அகற்றுகிறது. உடனே அவங்க வந்து ஆண்டவருடைய பரிபூர்ண அந்த தேவ திட்டத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நமக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னுட்டு வேதத்துல இல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை கூட அவர்கள் சொல்லி இருக்கலாம். தாவீதின் சந்ததியை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் என்று கூட சொல்லி இருக்கலாம். எப்படி பாருங்க, நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்ட ஆட்கள், ஆயுதங்களோடு நம்மை சூழ்ந்திருக்கிற ஆட்கள் நம் மத்தியிலே வந்து எல்லாவற்றையும் களைந்து போட்டு தேவன் தன்னுடைய பிள்ளைங்க பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஆயுதங்கள் எங்குமே இல்லை என்பதை காட்டுவதற்காக பாருங்க எப்படி ஆடைகள் அற்று கிடக்கிறாங்க. அவர்கள் உதடுகளிலே நம்மை உற்சாகப்படுத்தும் தீர்க்க தரிசன மாவி, அவர்கள் மேற்புறத்திலே நம்மை வந்து தீமை செய்யும் எந்த ஆயுதமும் அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு முகாந்திரம். இதையெல்லாம் தேவன் நமக்காக செய்கிறார். எப்படி செய்கிறார்? அவருடைய ஆவியினாலே நாம் நிறைந்திருக்கும் போது, தீமைகளிலே நாம் தரித்திருக்கும்படியான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறதா, தீமைகள் நம்மை விடாமல் சுற்றி துரத்துகிறதா? இன்னைக்கு நம்ம வாசித்த இந்த வசனத்துல நமக்கு தேவன் காட்டும் அந்த திவ்ய தரிசனம் என்ன தெரியுமா? அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியிலே எங்கே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவருடைய விடுதலை உங்களுக்கு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எந்த தீய நோக்கத்தினாலே தீய சக்திகளின் ஆதிக்கத்தினாலே நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை எல்லாம் அதமாக்கிப்பட போட வல்லவராயிருக்கிறார் அவர். ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு தரிசனத்துல, அந்த மாதிரியான ஒரு சத்தியத்துல நம்மை நடத்தும்படியா அவரிடத்துல நாம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக என்ன துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ ஆண்டவரே வீரர்கள் அனுப்பப்பட்டாலும் இவர்களெல்லாம் போய் தீர்க்க தரிசனத்தினாலே மாறி விடுகிறார்கள் என்று சொல்லி அவனே வந்து ஆண்டவரே அப்படி வந்து நின்றாலும் தேவரீர் உம்முடைய ஆவியானவரினால் அவர்களை ஆட்கொண்டு தாவீதுக்கு வருகிற தீமையை அகற்றி தீமைகளை களைந்து போட்டு நன்மையான அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை எங்களை விரோதமாயிருக்கும் மனிதர்களுக்கு கூட நீர் தர முடியும் என்று இந்த தீர்க்க தரிசனத்திலே காட்டினீரே அப்பா. அதற்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருமாயின், இந்த மாதிரியான தீமை செய்யும் மனிதர்கள் அவர்களை சுற்றி இருப்பார்களாயின் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய ஆவியானவரின் பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கட்டும். தீமைகள் எங்களை விட்டு களைந்து விளைந்து ஓட கற்ற கிருபை தாரும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தீங்கு நாட்களை காணாத ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கு. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். சர்வவியாகமம் எம்
வந்தனம் வந்தனம்.